웰컴 투 월즌. ஹாய் கைஸ், என்னடா YBM-னு போட்டிருக்கே, திரும்பி YBM பார்க்கிங் யார்டில் போய் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எஸ், நம்ம திருப்பி வந்து YBM பார்க்கிங் யார்டுக்கு தான் வந்திருக்கோம். சென்னையில் இருக்கக்கூடிய அவங்க பார்க்கிங் யார்ட் இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோக்கு வந்திருக்கோம். எப்படி YBM ட்ராவல்ஸ் பஸ்ஸஸை வந்து சானிடைஸ் பண்ணி பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. YBM ட்ராவல்ஸ் வந்து நம்மளுடைய பார்க்கிங் யார்டு வீடியோலாம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு வந்து கால் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ப்ரோ, வந்து ஒரு சின்ன வீடியோ வந்து எடுத்து தர முடியுமா, எப்படி சானிடைஸ்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சும்மா இருந்தாலே வந்து எந்தெந்த யார்ட்லாம் போய் சர்ச் பண்ணிகிட்ருப்போம். நம்மளை ஃபோன் பண்ணி கூப்பிட்டா சும்மா வராமல் இருப்போமா. உடனே கிளம்பி வந்துட்டேன். அண்ட் இங்கே இருக்கிற சூப்பர்வைசராக இருக்கட்டும், யார்ட் சூப்பர்வைசர், இங்கே இருக்கிற யார்ட் ஸ்டாஃப்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னலாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க, எப்படிலாம் சானிடைஸ் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து நான் எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க முன்னாடியே. ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ வாங்க உள்ளே போய் என்னென்னலாம் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு ஒரு பஸ் நின்றுட்டுருக்கு, வீரா பில்ட் பாரத் பென்ஸ் பஸ். ஸோ இந்த பஸ்ஸில் தான் வந்து இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்க போகிறோம். சானிடைசேஷன் மெஷர்ஸ் பற்றியும் என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுக்குறாங்கன்னு பற்றியும் வீடியோ எடுக்கிறோம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ்லாம் போட்டு தான் இருக்குது, ஸ்க்ரீன்ஸ் போட்டு தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏசி ஸ்லீப்பர் பஸ் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே வந்து ஆச்சரியமாக இருக்குது. 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம YBM எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ எடுத்தப்ப இதே பஸ்ஸை தான் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். பட் அப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த ஸ்க்ரீன்ஸு, பெட்ஷீட்டு, தலைகாணிலாம் போடும்போது அது டோட்டலாக மாறிடுது. ஒரு லக்ஸரியஸ் ஃபீலிங், செம்மையாக இருக்குது ஆக்சுவலி. அண்ட் இதில் என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ஒன்றொன்றா நான் வந்து சொல்கிறேன். அப்படியே வாங்கலாம் என் கூடிய. பெட் ஸ்ப்ரெட் இவங்க நார்மல் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாஷபிள் பெட் ஸ்ப்ரெட்டாக வரும். பட் இப்போ எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் பெட் ஸ்ப்ரெட்டாக கொடுக்குறாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், டிஸ்போசபிள் டைப் பெட் ஸ்ப்ரெட் தான். அண்ட் இங்கே என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெட்செட் தராங்க. YBM-ல வந்து அது எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, இப்போயும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பிகாஸ் உங்களுக்கு இண்டிவிஜுவல் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஹெட்செட் தந்துடுறாங்க தனியாக. அண்ட் எக்ஸ்ட்ராவாக என்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிட். ஸோ இப்போ COVID-19 ப்ரிகாஷன்ஸ்னால வந்து வாட்டர் பாட்டிலும் ஸ்நாக்ஸும் தரது இல்லை YBM. YBM வந்து நார்மலாக அந்த ஸ்நாக்ஸில் வந்து செம்மையாக பண்ணுவாங்க, ஒரு கேக்கு மிக்சர்லாம் கொடுத்து நல்லாயிருக்கும் சின்ன குட்டி பாக்ஸில். பட் இப்போ COVID-19-னால ப்ரிகாஷனரியாக அது ரெண்டுமே தரதில்லை, வாட்டர் பாட்டிலும் ஸ்நாக்ஸும். அதுக்கு பதிலாக இந்த சின்ன குட்டி கிட் தராங்க. ஸோ இந்த குட்டி கிட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து YBM-லேருந்து கொடுக்கக்கூடிய அந்த சின்ன கிட்டு. ஸோ இந்த கிட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்க். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்போசபிள் டைப்பில் ஒரு மாஸ்க் தராங்க, 1 யூஸ் மாஸ்க் இது, சர்ஜிக்கல் மாஸ்க்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் பாய் ஹேண்ட் சானிடைசர் தந்துடுறாங்க, ஒரு சின்னது, ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஹேண்ட் சானிடைசர் தந்துடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெட் டிஷ்யூ வைப்ஸ் மாதிரி, ஹேண்ட் சானிடைசிங் வைப்ஸ், இதுவுமே பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் ஹேண்ட் சானிடைசிங் வைப்ஸ் தான். ஸோ நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஒரு வெட் டிஷ்யூ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கையை துடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து YBM-லேருந்து இந்த COVID-19-க்காக கொடுக்கக்கூடிய கிட்டு.
வண்டியோட கிளீனரை நான் வந்து வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த சானிடைசர் வச்சு கிளீன் பண்ணிடுறாரு. கை எங்கெல்லாம் படுமோ அந்த ஹேண்ட் ரீல்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஏறுற படிக்கட்டு, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சானிடைசர் வச்சு ப்ராப்பராக கிளீன் பண்ணிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தலைகாணி கொடுத்துட்றாங்க, இந்த பில்லோஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே இருக்கிற கவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் வாஷ் பண்ணுற கவர். நம்ம COVID-19 முன்னாடி எப்படி ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் வாஷ் பண்ணி போடுவாங்களோ அந்த மாதிரி கவர்ஸ் கொடுக்குறாங்க. பட் பெட்ஷீட்ஸ் கிடையாது, நம்ம போத்திக்கிறதுக்கான பெட்ஷீட்ஸ் கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி தான் வண்டியில் டெம்பரேச்சரும் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து வண்டியில் ஏசி ஆனில் தான் இருக்குது, இப்படி ஓப்பன் பண்ணிங்கனாவே தெரியும் நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. ஓவர் சில் இல்லை. எந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் ஆகுது. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஓவராக குளிராது கூட. ப்ளஸ் கவர்மெண்ட்டோட ரூல்ஸும் அதுதான், 25க்கு மேலே தான் வந்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுங்கிறது தான் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் 29 வச்சுருக்காங்க. ஏசி பஸ்ஸில் வந்து எல்லோரும் பயப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற காற்று வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குமே, வெளியில் போகிறதுக்கான சான்ஸே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதுக்கு தான் இங்கே ஒரு மெஷர் கொடுத்துருக்காங்க. அப்படியே எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன். ஸோ உள்ளே இருக்கிற காற்று வந்து வெளியில் அனுப்பும், வெளியில் இருக்கிற காற்று ஏசி மூலியமாக உள்ளே அனுப்பும், அந்த ஒரு சர்க்குலேஷன் அப்படியே நடந்துட்டு இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த பயத்தில் வந்து வர தேவையே இல்லை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இந்த ரெண்டு ஸ்டெப்பு, உள்ளே வந்து அந்த சானிடைசர் வச்சு ஒவ்வொரு இடமும் துடைக்கிறதும் சரி, வெளியில் அந்த மிஷினை வச்சு சானிடைசர் ஸ்ப்ரெட் பண்ணுறதும் சரி, ரெண்டுமே வந்து பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து நடக்கும். இப்போ வந்து இப்போ பஸ் வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக நிற்கிதுன்னா இப்போ அதான் வந்து வெளியில் போகிற வழி. ஸோ ஒவ்வொரு பஸ்ஸும் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உள்ளே இல்லை வெளில எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. பேர்ண்ணா பேர் லிங்கம். ஓகே, எத்தனை வருஷமாக நான் பஸ் ஓட்டிகிட்ருக்கீங்க? 13 வருஷமாக ஓட்டுறீங்க. சூப்பர். நான் ஒய்பிஎம்மில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 3 வருஷமாக இருக்கீங்க. சரி, இப்போ ஒரு 7 மாதமாக பஸ்ஸே ஓடாமல் உங்கள் வாழ்வாதாரத்துக்கே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது பஸ் ஓட ஆரம்பிச்சு? பஸ் ஓடாமல் சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து கொரோனா டைமில் வந்து பஸ் ஓடுது, அதுக்கேற்ற மாதிரி ஒய்பிஎம்மில் என்ன வசதியெலாம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க? மாஸ்க் கொடுக்குறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் டெமோ மாதிரி, எப்படி ஒய்பிஎம்மில் வந்து பேசஞ்சர்ஸை வந்து அலோவ் பண்ணுறாங்க. அந்த தெர்மாமீட்டரில் வந்து ஸ்கேன் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் சானிடைசர் கொடுத்து தான் உள்ளே அனுப்புவாங்க. அது எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன டெமோ கிளிப் மாதிரி. மெர்சிடிஸ் பென்ஸ் எவ்வளோ கம்பீரமாக நிற்கிதில்ல. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த பஸ் சென்னை டு கலியக்காவிலே ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் மற்ற மல்டி ஆக்சல் பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் ஆகலை. வால்வோ பஸ்ஸஸ்லாம் அந்த பக்கம் நின்றுட்டுருக்கு. வால்வோ இன்னும் ஒய்பிஎம் ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. இந்த மல்டி ஆக்சல் மட்டும்தான், மெர்சிடிஸ் பென்ஸ் மல்டி ஆக்சல் மட்டும் இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ கைஸ், அண்ணன் பேர் தான் பார்த்திங்கன்னா சலாவுதீன். இந்த ஒய்பிஎம் பார்க்கிங் யார்ட் சென்னையுடைய சூப்பர்வைசராக இருக்கார். ரொம்ப ஹெல்ப் பண்ணார் எனக்கு உள்ளே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் அமெனிட்டிஸ் எப்படிலாம் சானிடைஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு வந்து தெல்ல தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் அண்ணன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ. ஓகே, இப்போ இருக்கிற நிலமை எவ்வளவோ பரவாயில்ல. ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒய்பிஎம் பார்க்கிங் யார்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருந்தேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். அப்போலாம் ரொம்ப காலியாக இருக்கும், என்னடா ஒரு ஒரு மயான அமைதியாக இருக்கும். பஸ்ஸஸ்லாம் வந்து அப்படியே
சும்மா நின்றுட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்க்க பார்க்க வந்து நான் ஸ்ரீ ஹரிலாம் வந்து ஒவ்வொரு பார்க்கிங் யார்டாக போய் பார்க்கும்போது என்னடா எப்படி ஓடிட்டு இருந்த பஸ்ஸு, எப்படி இருந்த மனுஷன், நீ இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி வந்து ஒரு சில பஸ்ஸஸ் ரோட்டில் வந்திருக்கு. அண்ட் கொஞ்சம் இதை பாருங்களா, பின்னாடி அந்த அண்ணா டிரைவர் கிளீனர் அண்ணா வந்து பஸ்ஸை க்ளீன் பண்ணுறது, பஸ்ஸை ரெடி பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு சந்தோஷம். சரி, பஸ்ஸஸ்லாம் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு நல்லபடியாக, இன்னும் வந்து நிறையா பஸ்ஸஸ் வர நாட்களில் வந்து ஓட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பஸ் வீடியோஸ் நிறையா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.